அவ்வளவுதான், பணம் கட்டி கட்டுப்படி ஆகும். இந்த மாதிரி எல்லாம் வைத்தியர்கள் நிறைஞ்சு போச்சு இந்த நாட்டுல. தான் கிட்ட வைத்தியம் பார்த்தா ஒரு வித வைத்தியம், இன்னொரு தர்மசாலையில பார்த்தா ஒரு வித வைத்தியம். இந்த மாதிரி வேதனைகள் இருந்தா அவர்களுக்கு சாபம் உண்டு, அதெல்லாம் கேட்க வேண்டாம், வேதனையா போறோம். அதுக்கப்புறம் எல்லாம் தெரியும், வைஃபை சூட் பண்ணுவாங்க. அது போல எம்பெருமான் திருவரால் இலவச வைத்திய மருத்துவமனைகள் ஏற்படுத்தி வச்சார். அடுத்து பூமியில் திருட்டு கற்பழிப்பு நடப்பதால் மதிப்புள்ளவர்கள் உருவாகின்றனரா. இதுக்கு அவர் செய்த ஒரே ஒரு பரிகாரம் கன்னிகாதான, இலவச திருமணங்கள் செய்து வச்சார். இலவசமா திருமணம் செய்து வைக்கணும், அது வந்து எல்லாரும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு மகா பாக்கியமான காரியம். அதனால்தான் கன்னிகா தானம் சொன்னாங்க. ஆனா வரதட்சணை வாங்கிட்டு தானம் சொல்லி எழுதுறாங்க, அந்த மாதிரி கலி ஆகி போச்சு. ஆகையினால கன்னிகா தானங்கள் செய்வதை முறையோட எங்கேயாவது திருமணம் நடந்தா ஏழைகளா இருக்கிறவர்களுக்கு மாங்கல்யம் கொடுக்கறது உண்டு, அந்த மாதிரி எல்லாம் செய்யறது உண்டு, கூறப்படுறதெல்லாம் எடுத்து கொடுக்கறது உண்டு, ஏழை கல்யாணங்கள பண்ணி வைக்கிறதும் உண்டு, பண்ணி வச்சுட்டு இருக்கா இன்னைக்கு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு காரியங்களை அவர் செய்தார். அதற்கடுத்து பூமியில் நன்றி மறந்தவர்கள் அதிகமாவதால் இருதய நோய்கள் உருவாகின்றன. நமக்கு எல்லா காரியத்தையும் சாய்த்து நமக்கே வேதனை கொடுத்தாங்க, அதனால இருதய நோய்கள் உருவாகும். இந்த இருதய நோய் இப்ப பாரு, எவனை கேட்டாலும் ஹார்ட் அட்டாக் தான் சொல்லுவோம், ஆர்டினரி அட்டாக் எவனுமே சொல்ல மாட்டான். எப்படி அவங்க ஐயா புறப்பட்டாரு, திடீர்னு ஒரு மாஸ் அட்டாக் சாரமா. அதே போல ஒரு ஹார்ட் அட்டாக், இங்கெல்லாம் ஹார்ட் அட்டாக் சேர்த்து ஆளே கிடையாது. எங்க தாத்தாவை வந்து எங்க பாட்டி வரைக்கும் அவங்க தான் சொல்லுவாங்க, சிவசிவா சிவசிவான்னு சொல்லி பிராண விட்டேன்னு சொல்லுவாங்க. எங்க அம்மா அப்படித்தான் பிராணம். இறை நாமத்தை சொல்லிக்கொண்டு அடியன் தோல் மீது பிராணம் விட்டேன். அது போல அவங்க எல்லாம் வந்து அட்டாக் வந்ததே கிடையாது. அதுக்கு காரணம் யார் மனதையும் அவங்க அட்டாக் பண்ணது கிடையாது. அது போல இந்த மாதிரி இருதய நோய்கள் வருவதா இருந்தால், இந்த இருதய நோய் வரக்கூடாது, இந்த ரோகத்தால் பூமாதையை வேதனை அடைகின்றார் என்று இதை தெளிவு செய்வதற்காக கண் தெரியாதவர்களுக்கு சேவை செய்தாராம் பிப்பலாக. கண்ணு தெரியாத வருவான், டிங்கு டிங்கு மணி அடிச்சுன்னு வருவான். அவன் இந்த இடத்துல அந்த வழியை கிராஸ் பண்ணி விடுறான், நான் அவசரமா போறேன், இப்ப வந்து கேட்கிறேன், தட்டிங்கன்னா போயானுவான். அதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க, வந்து கண்ணு தெரியாம நடிகரும் உண்டு, ஆளை பத்திர கண்ணு பண்ண ஐயாண்டுவான், அதையும் உண்டு. அதனுடைய வேதனை அவன் அனுபவிக்கிட்டான், ஆனா தர்மசை என்ற புத்தி உணர்கிறது. அது போல கண்ணு தெரியாதவர்களுக்கு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு, பிளைண்ட் ஸ்கூல்ஸ். அந்த போய் உங்களால முடிஞ்ச ஒரு காரியம் அவங்களுக்கு செய்யலாம். ஏன்னு கேட்டாருன்னா, கண்ணுக்கு தெரியாதவர்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, இருதயத்துல திருவிஷம் வராதான், கஷ்ட வஞ்சனை என்ன வராதான். ஏன்னா கண்ணால பார்க்கணும்னா வஞ்சன புத்தியே வர்றது. அவன் கண்ணே தெரியாது, இவர் கருப்பா சிவப்பா நீளமா பச்சையா தெரியாது. யாராவது நீளம்னா நீளமும், பச்சைன்னா பச்சமும். ஆகினால் அவருக்கு இருதயத்துல எந்த வித ஒரு கல்விஷமும் கிடையாது. மாற்று மருவற்றவர்கள் கண்ணில்லாதவர். அவனுக்கு போய் வந்து ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா, ஐயா ஒரு சட்டை எடுத்து கொடுத்தா, கிருமி சட்டை எடுத்து கொடுத்தாலும் நல்ல சட்டை மாதிரி இருந்து நினைச்சு மாட்டிப்பான், புதுசா கொடுத்துக்கிறாருங்க, ஆனா நல்ல சட்டையா கொடுங்க. அதே போல எம்பெருமான் திருவரால் இந்த இருதய நோய் வராமல் இருக்க வேண்டும் என்றால் கண் தெரியாதவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் சொல்லி பிப்ராதம் செய்தாராம். எதுக்கு எப்படி கம்பாரிசன் வச்சு அவங்க செய்திருக்காங்கன்னு யோசிச்சுப்பாரு, பெரியவங்க செய்தாங்கன்னு அர்த்தம். அதுபோல் கண்ணு தெரியாதவங்களுக்கு அவ்வளவு ஒரு சேவை செய்தாரா, அவர்களுடைய குடிப்பாட்டுறதுலேருந்து, அவர்களுடைய துணி துவைக்கிறதுலேருந்து, அவர்களை உணவு ஊட்டுறது முதற்கொண்டு செல்லத்தில் அவளை ஊட்டுறதாங்க, அவளை கூடுவான். அவர் முடியா போனாக்க அதுக்கும் வழி செய்திருந்தார். இந்த மாதிரி கண்ணு தெரியாதவனுக்கு நினைவு சக்தி அதிகம்னு பெரியவர் சொல்றார், ஞாபக சக்தி அதிகம். அதனால் அவங்க வந்து எளிதில் ஒருமுகப்பட்டு இறைவன் நாமத்தை சொல்லுவார்கள் சொல்றாங்க. ஏன்னா அவன் கண்ணால் இப்படிதான் எப்ப வர்ணிச்சானா, இவன் கண்ணில் எப்படிதான் வர்ணிச்சுக்கிறான். ஒரு யானையை பார்த்து எப்படின்னு கேட்டா அவர்த்தம் சொன்னா மரமா இருந்தானா, அவர்த்தம் துணமா இருக்குதுன்னா. அது போல இறைவன் வந்து இப்படி எல்லாம் இருப்பான்னு சொன்னா அதை காதலை கேட்டு அவரே ஒரு இமேஜின் பண்ணிக்கிறான், இப்படி இருப்பார் போல் இருக்குன்னு பண்ணிட்டு உண்மையா அவரை வேண்டான். அதனாலதான் கண்ணில்லாதவர் நமக்காக வேண்டினா கருத்துடன் உனக்கு சித்தி கிடைக்கும் என்ன அகத்தியர். அதனாலதான் கண்ணு தெரியாத பெரியவங்க வீட்டுல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லா சேவையும் செய்து, அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவிகளை செய்து, அம்மா அப்பா ஆசீர்வாதம் பண்ணுவேன், அப்பா நன்னா இருன்னு ஆசீர்வாதம், அது பலிக்குமா
அது உண்மை. அடியான் பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பேர் வீட்டுல. ஒருத்தர் இருந்தாரு எனக்கு தெரிஞ்சவர், சுப்பிரமணிய சாஸ்திரின்னு, ரொம்ப நல்லவர். அவர் கவலமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அந்த செய்து விருப்பம் இல்லை அவருக்கு. ஒரு வாரம் ஒரு அசூயா விரும்பினார், ஏன்னா ரொம்ப மடி. வெளியே போன காலம் வந்து உள்ள வந்த காலம் வந்து வயசாகி போச்சு. அப்புறம் காலம் அலம்பிட்டு இருந்தேன், சீதோத்தம் குடிச்சுப்போம். அதனால அவர் ரொம்ப சுத்தமா பற்றினா மடியா இருந்தார். அப்ப அவருக்கு கண்டாட் ஆபரேஷன் வந்தா வானண்டா பகவானே என்னை விட்டுவிடுனாரு. ஏன்னா பையன் சுப்பிரமணிய சாஸ்திரி ரொம்ப நல்ல மனுஷன். அப்பாவுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லி எல்லா வழியும் தேடிட்டு இருந்தான். அந்த மனுஷன் இதைதான் செய்வான். தேடிட்டு அம்மா அப்பாவுக்கு எல்லாத்தையும் கிட்டவே எல்லாம் வச்சுட்டு, தண்ணி ஜலங்கள் எல்லாம் வச்சுட்டு எல்லாத்துக்கும் வழி சொல்லிவிட்டு அவர் கணக்கு வச்சிருப்பார். பாத்ரூம் போனா இத்தனை அடி எண்ணி போனோம்னா கணக்கு வச்சிருப்பார். பண்ணி வச்சுட்டு போயிடுவோம் ஆபீஸுக்கு, போய் வேலையை முடிச்சுட்டு வருவான். வந்த உடனே திருப்பி இதான் இவாளை கவனிக்கிறது. இவாட்ட வந்து ராமாயணம் படிச்சுட்டு இருந்தார். சாயந்தரத்துல ராமாயணம் வச்சு அந்த சுவாமி ஸ்தோத்திரங்களையும் அவருடைய கதைகளையும் படிப்பா. அவர் உட்காந்து கேட்டு இதை அடியன் பார்த்துருக்கேன். இன்னைக்கு எத்தனையோ தாய்மார்கள் கண்ணு தெரியாம இருக்காங்கப்பா. நல்ல வார்த்தை எங்க போய் கேட்டு வந்தாங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுனாக்க நேரம் இல்லைன்னு சொல்றவாங்க பெருத்து போயிடுறாங்க. அல்லது வீட்டுல எல்லாம் கொஞ்சம் வேற வழி வேற இல்லை, எனக்கு எத்தனையோ வேலை இருக்குன்றாங்க சொல்லப்படாது. ஏன்னா இந்த வார்த்தையை கேட்டு அவர்கள் மனம் குளிந்தா தான் சொன்னா, காத்தும் போர்த்தும் கண் தெரியா பெரியோரவருக்கு மார்த்தும் பணி செய்து ஈர்த்தும் நீ இருக்கும் காலையிலே சேர்த்து வந்திடம் கடன் திரை புரை அத்தனையிலே புரைவிட்டு மறந்தோடும் பாருக்கு. பெரியவங்களுக்கு சேவை சேர்த்தார், உனக்கு இருக்கின்ற கடன் வேதனை நோய் நொடிகள் அத்தனையே மறந்து போடுறா. ரொம்ப யோசிக்கும். உங்களுக்கு யார் கேட்டா வரக்கூடாதுன்னா கண்ணு தெரியாத உங்களுக்கு திருப்பணி செய்யுங்க, அப்பதான் முக்கியம். இல்ல நான் டாக்டர் ரெசிட் பண்ணி ஒய்யா இருக்கிறேன், சரியா இருந்தா ஹார்ட் அட்டாக் வரல, இல்ல ஒய்யா இருக்காட்டியும் அச்சுனா உண்ண வேகமா தளமாட்டான். என்ன சரியா இருந்தாங்க உருண்டு பண்ணி வந்துருப்போம், இது எங்க ஒட்டிக்கிட்டு இருப்போம் தரையில. ஆகவே எம்பெருமான் திருவருள இறுதியும் வரலாம் இருக்கிறது. அதுக்காக தான் என்ன பண்ணா, நம்ம தமிழ்நாட்டுல ஒண்ணுத்துலதான் எல்லா நோய்க்கும் தெய்வங்கள் உண்டு. எப்படி அன்னைக்கு வந்து கர்ப்பம் தெரிஞ்சிருப்பவருக்கு கர்ப்பரட்சாமி இருந்ததோ அது போல இருதய நோய் வராமல் இருக்கிறதுக்கு இருதயாதீஸ்வரரா சுவாமி இருக்கிறார். திருநின்றபூரில் இருதயாதீஸ்வரர் சுவாமி பகவான் இருக்கிறார். இருதய நோய்கள் வராமல் இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம். ஆட்சி வரப்படாத அவருக்கு திருப்பணி செய்யுங்க. நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா எல்லா நோய்க்கும் சாமியா இருக்குது. அது போல இன்னைக்கு வேணா பாருங்க, ஐதியத்தில் சேர்க்காம எத்தனை பேர் குறைச்சவங்கெல்லாம் உண்டு. இந்த அம்மை என்று வர்றது ஒன்று உண்டு, அதுக்கு என்ன மருந்து கொடுத்தாலும் பிரயோஜனப்படுறதில்லை. ஆனா இதையே வந்து மாரியம்மன்களையோ பெரியவாளத்தம்மனையோ அந்த அம்மனுடைய தேவ வகையரா சேர்ந்தவர்களுக்கோ நேர்த்தி வச்சு அடுத்த சனம் இறங்கலாடியன் பார்த்து. இது உண்மை. அந்த வேப்பிலை சக்தியால் போவது உண்மை. இன்னைக்கும் பாருங்க கோடிகள் மக்கள் போய் அங்க விடும். அதெல்லாம் போய் கிடையாது. ஐடிஎஸ் ஆஸ்பத்திரி அவங்க சேர்த்தாங்க வச்சுக்க. ஐடிஎஸ் ஆஸ்பத்திரி பத்தாது, 100 ஐடிஎஸ் சேரணுங்க. ஆனா அதுல பேஷண்ட கம்மியா தான் வரும். அந்த பேஷண்ட திருப்பி நீ வாங்க முடியாது, போயிட்டாங்க. அது ஒரு பெரிய அவங்களே சீக்ரெட் பரியல் வச்சிருக்காங்க, அங்கேயே பணத்தை கூட பார்க்க முடியாது. ஆனா இந்த மாதிரி நோய்கள் வந்தா ஒரு தடவை அம்மா அம்மா எனக்கு இந்த நோய் இருக்குது காப்பாத்துன்னு சொன்ன போது அடுத்த கட்டம் இறங்கிடுது. இதுக்கெல்லாம் மருந்து மாயம் கிடையாது சாமி, எவ்வளவுதும் கிடையாது. எராடிகேட் பண்ணிட்டேன், எராடிகேட் பண்றேன், ஒன்னு எராடிகேஷன் நடக்கலைங்க. எங்க எராடிகேஷன் நடக்கும்? அது போல எம்பெருமான் திருவருளால் இந்த கண் தெரியாதவர்களுக்கு சேவை செய்தது இருதய நோய் வராமல் பாதுகாக்கும். பூமியில் தாய் தந்தை காணாததால் மூக்கு காது கண்ணர்கள் இஎன்டி நோய் வரும். தாய் தந்தைகளை பேணும். என்ன பொதுவாக வயசானவங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, சொன்னதே 100 ரூபாய் சொல்லுவோம் ஆத்துல கேண்டா. ஏன்னா இந்த பர்ஸ் அங்க வச்சு என்ன அந்த 1 ரூபாய் 2 ரூபாயா எடுத்துட்டாம்பா. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இப்படி வரும்பா நைனா, அந்த இடத்துல பர்ச வச்சேன், 1 ரூபாய் எடுத்துட்டியா? எடுத்துட்டேன் நைனா. ஏன்னா அவளுக்கு என்னன்னு கேட்டா, இந்த பையன் எடுத்துட்டானா இல்லையா? எடுத்துட்டா பாக்கெட்ல வச்சுட்டேன்னு சொல்ல கேட்க மாட்டான். இது சரி சரி எடுத்தானோ எடுக்கல எடுத்தானு சந்தேகம் மாத்திரம் அவளுக்கு இருந்துட்டே இருக்கும். அதே மாத்திரம் மாட்டு பொண்ணு வந்தாக்கா, ஏண்டி அந்த கேஸ் ஆஃப் பண்ணியா? அவ பண்ணிட்டுதான் வந்திருப்பா. என்ன பண்ணுவா? பண்ணேன்னு சொல்றதை விட்டு இந்த சமையலாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணி கேஸ சுத்தமா ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டேன்மானு சொன்னா கொண்டிருக்காரு. பார்க்காமே போறேன் அப்படின்னு பினிஷ்டு. ஏன் பண்ணிட்டேன்னு சொல்றது என்ன? குறைஞ்சு விட்ட பார்க்காமே போறேன்னு சொல்றது என்ன அர்த்தம்? அப்ப இவ பாக்கலன்ற ஒரு எண்ணத்தை அவளை வளர்த்துறா.
அதனால அம்மாவை பாத்தியா அம்மாவை பாத்தியா இந்த கணத்துல கட்டிட்டு இருக்கு. நான் இதையே தீர்த்து வச்சேன் இந்த கதையை, அதனால சொல்றேன் அனுபவத்துல பட்டது. ஏமா நீ இந்த மாதிரி வந்து ஆமா மாமி நான் முடிச்சு விட்டேன் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னு சொன்னா தொந்தரவு போயிருந்தேன் பார்க்காம விட்டேன்னு சொல்றதுனாக்க எவ்வளவு வாழ்க்கை அவநம்பிக்கை இதெல்லாம் நீயே ஃபார்ம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன. அதுக்கப்புறத்துல வந்து கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன்னாக்க பண்ணிட்டேன்னு இந்த அம்மா சும்மா அது போல அவளுக்கு இந்த மறதிகள் அதிகம். அதே நேரத்துல சொல்றத கேட்காம போயிடுவாளோன்னு ஒரு சந்தேகம் அதிகம். அவனுக்கு இன்பான வயசா வயசா புத்தி வந்துடுறது அது வேற வழி முடி கிடையாது. அப்ப அவ திருப்தி அடைற மாதிரி பதில் சொல்லணும், அதுதான் முக்கியம். அதுக்குதான் இந்த எங்க கருத்து தலையாளர்கள் சொல்லி தர்றது. எப்பா சின்ன குழந்தைய தெரிஞ்சீங்க உங்க தாய் தம்மா எப்படி மதிக்கணும், அம்மா அப்பா எப்படி காப்பாற்றணும், வயசாயிட்டாலும் உங்க புத்திய மாத்தி விடாது சொல்றது காரணம் இதுதான். அது போல அந்த மாதிரி அவர்களை சரியாக பேணாததால் மூக்கு காது கண் நோய்கள் வருகின்றதா. இதுக்கு பிப்பராக என்ன பண்ணாரா, படிப்பறி இல்லாதவர்களுக்கு இலவச படிப்பு வழங்கினாரா. இப்ப எப்படி புலவர் நன்னன் வழங்குறாரு பாருங்க அந்த மாதிரி. அது போல ஆனா நன்னன் ஃப்ரீயா செய்யல, அதுக்கு டிவியில விட்டு வாங்க. அது கவர்மெண்ட் புரிஞ்சு ஏன் ஒரு படிப்பு சொல்றதுக்கு டிவியில போட்டா சொல்லித்தரணும் யோசிச்சுப்பாரு. இலவச படிப்பு மன்றத்துல பார்த்தீங்கன்னா ஆளா வர்றதுல காரணம் என்ன சொல்லித்தராங்க. அது போல இந்த மாதிரி இந்த துன்பங்களை தீர்ப்பதற்காக படிப்பறிவை கொடுத்தாங்க. படிப்பறிவு கொடுத்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க, பகுத்தறிவை வளர்த்தாங்க. பகுத்தறிவை வளர்த்தினாலதான் இந்த மாதிரி சத்சங்கத்துல இருந்தாங்க. சத்சங்கத்துல இருந்தாலும் இந்த மாதிரி சொற்பங்கள் இருந்த நற்காரியங்களை மனசுல கிரகிச்சு விட்டான். இதுக்காக அவர் ஏற்படுத்தினாராம் இலவச பாடசாலை. அதற்கடுத்து எம்பெருமான் திருவாரம் காதலித்தவர்களை கைவிடுவதால் சித்த பிரம்மை போன்ற நோய்கள் வருகின்றன. இது ரொம்ப கடுமையான ஒரு வேதனை. ஏனென்றால் இதற்குத்தான் வினேன் சொல்றது உண்டு, முன்பெண் தெரியாமல் ஏதோ ஒரு வினையின் வேகத்தால் ஊண்டப்பட்டு பல பேர் பல தவறுகளை செய்வது உண்டு. சில நேரம் நல்லதா போகும். எப்பவுமே காதல்தான் கொண்டாதாதல் வந்தாதா வரும் மனம் மிகச் சிறியது பாரு. உண்மையா காதச்சு கல்யாணம் ரொம்ப குறைச்சல். அவ்வளவு மணந்ததா இருவர் ஒற்றுமையா இருப்பது அதனினும் சிறிது பாரு. அங்கனும் இருப்போரப்ப இறப்பிலும் ஒன்றாய் போவார் என்பது அதனினும் சிறிது பாரு. போன பிறகு வாழ்வார் நல் எண்ணத்துடன் இருப்பார என்பது அதனினும் அறிந்து பாரு. அதனால்தான் எம்பெருமான் திருவிழா காதலித்த அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழ் அனைவருமே சேர்ந்து போவதில்லை. நாங்கள் பெரியவங்க தற்கால கவிஞர் ஆகவே சேர்ந்து வாழ்வது சேர்ந்து போவது சேர்ந்து இருப்பது என்பது காதலால் அடைய முடியுமே எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளாதீர்கள். உண்மையான சத்தங்க மனசுல இருந்தாதான் தவறுகள் செய்யாம இருப்பீங்க, வேற எதுக்காக இல்லை. தேவன் திருவடியே போற்றி, தேவன் திருவடியே போற்றி, திருவருள் நன்கும் தேவா போற்றி, திருவருள் நன்கும் தேவா போற்றி, மணிமுடி அரசே போற்றி, மணிமுடி அரசே போற்றி, மங்களம் தரும் நாயகா போற்றி, மங்களம் தரும் நாயகா போற்றி, மணமுடி பவனே போற்றி, பவனே போற்றி, மனமெங்கும் நிறைந்த தேவா போற்றி, மனமெங்கும் நிறைந்த தேவா போற்றி, சொல்லின் அழகா சுந்தரா போற்றி, சொல்லின் அழகா சுந்தரா போற்றி, சுடர்மிகு அருணா ஜலத்தரசே போற்றி, சுடர்மிகு அருணா ஜலத்தரசே போற்றி, எங்கும் நிறைந்த தேவா போற்றி, எங்கும் நிறைந்த தேவா போற்றி, திரு அண்ணாமலையானே போற்றி போற்றி, திரு அண்ணாமலையானே போற்றி போற்றி, அருட்பெரும் சுடர் அழகே போற்றி, அருட்பெரும் சுடர் அழகே போற்றி, திரு அண்ணாமலையானே போற்றி போற்றி, திரு அண்ணாமலையானே போற்றி போற்றி. Thank you.
விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரஹ குரு சாக்ஷாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. குரு சாக்ஷாத் பரப்ரஹ்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ.